ஹாய்ல வணக்கம். நான் உங்களோட ராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு பக்திடன் ராஜ்ல என்ன சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் நம்மளோட ஜாதகம்னு எடுத்துட்டா நம்ம வாழ்நாளில் குரு பகவான் ஒன்று தசா பக்தியிலையோ இல்லை நமக்கு குரு பயிற்சியிலையோ வந்துட்டே தான் இருப்பார் இல்லையா. ஸோ இப்போ குரு பகவான் நடக்கும்போது இல்லை ஜென்ரலாகவே குருவை நம்ம பிடிச்சு வச்சுக்கணுங்க. நம்ம குரு தசையும் போது தான் இல்லை, எப்போதுமே குரு பகவானுக்கு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அவரோட அருள் நமக்கு நிறைய கிடைக்கும். குரு பகவான்னு கிடையாது, எல்லாரோட அருளும் நமக்கு டெஃபினட்டாக வேணும், எல்லா சுவாமியுமே வேண்டிக்கணும். ஆனால் ஸ்பெஷலாக குரு பகவானோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை எவ்ரி தேர்ஸ்டே நீங்கள் வந்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும். ஸோ இந்த பதிவில் வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு பகவானின் பரிபூர்ண அருளை எப்படி பெற வேண்டும் அப்படின்றதான் சொல்ல போகிறேன். குரு பகவானின் அருள் நிறைந்திருக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேர்ஸ்டே தான் வியாழக்கிழமை. இந்த நாளில் கல்வி உட்பட பல கலைகளை நம்ம கற்றுக்கொள்வதற்கும் தொடங்குவதற்கும் அற்புதமான நாள். நம்மளோட எந்த ஆர்ட் ஃபார்ம் கற்றுக்கிறதுனாலும் எந்த ஸ்டடீஸ் ஆரம்பிக்கிறதுனாலும், ஒரு குழந்தைங்களை ஹிந்தி கிளாஸில் போட போகிறீங்க, ஆர்ட் கிளாஸில் போட போகிறீங்க, செஸ் கிளாஸில் போட போகிறீங்க, எதில் நீங்கள் சேர்க்கறதா இருந்தாலும் வியாழக்கிழமை ரொம்ப உகந்த நாளில் சொல்லப்படுறது. பிரகஸ்பதி அவருடைய இன்னொரு பெயர், குரு பகவானோட பெயர் எனப்படும் குரு பகவான் நவகிரகங்கள் ஒருவர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் நான்கு வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர், முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இவருக்கு வியாழக்கிழமை வழிபாட்டிற்குரிய தினமாக எடுத்துட்டுருக்கோம். சுக்லபக்ஷம் அப்படின்ற வளர்பிறையில் வரும் வியாழக்கிழமையில் நம்ம விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். விரதம்னா என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, சரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வியாழக்கிழமை மேற்கொள்ளலாம். அதை தவிர ஒரு வருடத்தில் தொடர்ந்து 16 வளர்பிறை வியாழக்கிழமைகள், நம்ம அதை தொடர்ந்து 365 டேஸில் அந்த ஒரு வருஷத்தில் 16 வளர்பிறை வியாழக்கிழமை வரும். ஸோ அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா எண்ணற்ற பலன் அப்படின்னா நம்மளால் கவுண்டே பண்ண முடியாது அந்தளவுக்கு நமக்கு பலன்கள் கிடைக்கும். 3 ஆண்டு காலம் இதே மாதிரி தொடர்ந்து இந்த விரதத்தை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா நமக்கு குரு பகவானோட பரிபூர்ண அருள் வந்து வாழ்நாள் முழுவதும் நம்மளோட லைஃப் டைமுக்கு, உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது சொல்கிறாங்களே லைஃப் டைம் வேலிடிட்டின்னு, அந்த மாதிரி குரு பகவான் நமக்கு எப்போதும், அதாவது வாழ்நாள் நம்ம வாழற காலம் வரைக்கும் நமக்கு அந்த அருளை பொழிஞ்சுடுறாரு. சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லையா விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குரு பகவானுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலம்பரை அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு ஏதாவது எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சள் நிறம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் மஞ்சள் நிறம் ஏதாவது ஆடை அணிந்து கொண்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மார்னிங் மட்டும் எதுவும் சாப்பிடாமல் எதுவும் குடிக்காமல் இருக்கணும். இப்போ எனக்கு உடம்பு கிடம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா லைட் ஃபுட்டு, எப்படின்னா இப்போ அந்த காலத்துலலாம் நம்ம பண்ணிப்போம் அரிசி உப்மா பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஜவ்வரிசியில் ஏதாவது உப்மா பண்ணிக்கிறது, இல்லை கஞ்சி குடிக்கிறது, பழம் சாப்பிட்றது, அந்த மாதிரி விரதம் முறைக்கு என்னையோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே வயிறு ஒட்ட ஒட்ட காஞ்சுட்டுருக்குன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, ஆனால் நவகிரக சந்நிதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அங்கே போயிட்டு குரு பகவானுக்கு சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்சால் அபிஷேகத்துக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் குங்குமம் பூ கலந்த பசும் பாலை நீங்கள் வச்சு குரு பகவானுக்கு உங்கள் வீட்லேயே கூட அபிஷேகம் பண்ணலாம். இல்லை வீட்டிலலாம் வசதி இல்லைங்கன்னா கோவிலில் நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அப்படி செஞ்சு வழிபாடு செய்யலாம். மஞ்சள் நிற பூக்கள், எல்லோ கலர் ஃப்ளார்ஸ் சாற்றி உங்களால் என்ன பூ வந்து சுவாமிக்கு கொடுக்க முடியுமோ அந்த நிற பூக்களை வாங்கி கொடுங்க. மஞ்சள் நிற இனிப்பு வகைகளை நைவேத்தியமாக வைங்க. கொண்டக்கடலை மாலை போடலாம், கொண்டக்கடலை நைவேத்தியமாக கொடுக்கலாம். எல்லோ கலரில் உங்களுக்கு என்ன நைவேத்தியம் கொடுக்க முடியாதோ நீங்கள் கொடுங்க. ஈவினிங் டைமாக இருந்ததுன்னா மஞ்சள் நிற இனிப்புகள் ஸ்வீட்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் எல்லாருக்குமே சுவாமிக்கிட்ட வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்புறம் வந்து ஏழையாக இருக்காங்க இல்லையா, வறுமையில் இருக்காங்க இல்லையா, அவங்களால அடுத்த வேலைக்கு ஒன்றுமே சாப்பிட முடியாது, இல்லை என்னால் ஒரு ஸ்வீட் கூட என் குழந்தைக்கு வாங்கி தர முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஹாஸில் சுவாமிக்கு பூஜை, அதாவது விரதம்லாம் இருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் நிற இனிப்பு வகைகள் சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து அந்த ஏழைகள், வறுமையில் இருக்க ஏழைகளுக்கு கொடுக்கலாம். எல்லோ கலர் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வசதியோ அதை தானம் அளிப்பது ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி ராத்திரி டைமில் மறக்காமல் நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் உப்பு சேர்க்காத உணவை கொஞ்சம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வியாழக்கிழமை விரதத்தை நீங்கள் நிறைவு செய்வதற்கான கரெக்டான ஒரு விஷயமா அது அமையாது.
சரி, அப்படி நான் இருந்தேன்னா என்னங்க யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த விரதத்தோட பலன்களை சொல்றேன் உங்களுக்கு. குரு பகவானுக்குரிய இந்த வியாழக்கிழமை விரதத்தை நீங்க கரெக்டா முறையா மேற்கொண்டீங்க அப்படின்னா வாழ்வில் உங்களுக்கு பல யோகங்கள் ஏற்படும். சரியான காலத்துல திருமணம் நடக்காம நிறைய பேருக்கு தடை வருது, அப்புறம் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும், ஜாதக தோஷம், ஜாதக கோளாறு, குரு பகவான்ல குரு பகவானுக்கே அந்த இது சொல்றாங்க, குரு கிரக தோஷம் இருக்குங்க உங்களுக்கு அப்படின்னு. சோ அந்த மாதிரி எது இருந்தாலுமே இந்த விரதத்தை நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா தோஷங்கள் நீங்கிவிடும். தொழில் வியாபாரங்கள்ல நிறைய பேருக்கு பிரச்சனை வரும், வருமானம் வராம இருக்கும், வேலை செஞ்சும் வருமானம் வராது, வேலை சரியா கிடைக்காது, அப்புறம் வந்து பிசினஸ்ல வந்து முடக்கம் ஆயிடும். இந்த மாதிரி இருந்தா குரு பலன், அதாவது குருவோட அந்த முடக்க நிலை, உங்களுக்கு கிரகத்துல ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்துல இந்த விரதம் இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரங்கள் சரியான வருமானத்தை உங்களுக்கு ஈட்டி தரும். அந்த மாதிரி வருமானம் இல்லாதவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாயிடும். நீங்களே நான் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இப்படி வருதே அப்படின்ட்டு. அதனால இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானோட அருள் உங்களுக்கு தொழிலையும் வியாபாரத்திலையும் அதிகமா கிடைச்சு நல்ல செல்வ வளம் பெருகும். அது மட்டும் இல்லாம எதிர்பார்க்காத சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு அமைவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். நம்பிக்கையோட இதை பண்ணுங்க, உங்களுக்கு 100% நம்பிக்கையா இது நடக்குங்க. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அப்படின்னா நோட்டிபிகேஷன்ஸ் வரும். See you, bye-bye, tata, take care.